இந்த தூக்குதரங்கிற பேரு, அந்த பேரை கேட்கும் போதே அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை, நம்மளால தனியாக எழுதுவாங்களே. அப்போ தூக்குதரன் நிஜமாலுமே மதுரையில் ஒருத்தர் இருந்தார். அவர் இதே மாதிரி தான் ஊருக்குள்ள ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உடனே காப்பாத்திடுவாரு. அப்படி இப்படி தனியாக ஸ்டோரி எழுதுனாங்களே, இந்த தூக்குதரங்கிற பேர் எப்படி வச்சிங்க? ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் கன்சீவ் பண்ணுற பொழுது இது வந்து மதுரை தேனி அந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு கதை தான் அது. ஸோ வட்டார மொழிம்பாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவுடைய பாஷை இருக்கு இல்லைங்களா, இந்த அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களோட ஸ்லாங் என்னங்கிறது நம்ம உட்காந்து பக்காவை ரிசர்ச் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஆட்களோட பேசி அப்படி தான் நம்ம இந்த படத்துக்கு டைலாகே எழுதுனது. அப்படிதான் எழுதணும், ஒரு டீமாக உட்காந்து எழுதணும். ஆக்சுவலாக எப்பவுமே ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் ஃபுல்லாக எழுதிடுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து மணிகண்டன் சார், அப்புறம் சந்திரன் சார், அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார், சௌரி சார் சொல்லிட்டு ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணது வந்து யூஸ்வலா நீங்க மட்டும் தனியாக தான் டைலாக் சொல்லிருக்கீங்க இந்த படத்துல தான் அப்படியே? எல்லா படத்துக்கும் டைலாக் நான் தனியாக தான் எழுதுறேன். இந்த தடவை தான் சொல்றேன், வட்டார மொழி தேவைப்பட்டுச்சு, பிளஸ் வந்து ஐ வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட், இன்னும் ரெண்டு மூணு வெர்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஸோ ஸ்கிரிப்ட் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன், நானும் ஆதிநாராயணன் சார் தான் எல்லா படத்துக்கும் கதை எழுதுவோம். ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம், ஸோ நல்ல டைம் இருந்தது. ஸோ லெட்டஸ் யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு வெர்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே கூப்பிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக அது ப்ராஜெக்ட் செட் ஆச்சு, டைலாக்ஸ் லாக் பண்ணோம். ஸோ அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேர்கள் இருக்கும் இல்லைங்களா, இந்த படத்தில் வரக்கூடிய ரோபோ சந்திரா இருக்கட்டும், தம்பிராமைய சாராக இருக்கட்டும், நிறைய ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஏரியாக்கள்ல ஜென்ரலாக புழங்கக்கூடிய பேர்கள் தான் நடிச்சிருக்கோம். அப்படிதான் இந்த பேர் பயன்படுத்துவோம். இன்னொன்னு நம்ம தலை இஞ்சியன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் அந்த வட்டார சொற்கள் தான், இஞ்சாரா அப்படிம்பாரு, அதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டது தான். பட் தலை அந்த மாதிரிலாம் சொல்லி இது வரைக்கும் நாங்க பார்த்தே இல்லை. ஸோ இந்த வட்டார சொல் தலைக்கு எந்த அளவுக்கு பழக்கப்பட்டதா இருந்தது, ஏதாவது வித்தியாசமா கேள்வி கேட்டாரா, இதுன்னு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு? அவருக்கு வந்து சந்திரன் சொல்லிட்டு அந்த அந்த வட்டார மொழி சொல்லி கொடுக்கறதுக்கு, அதை பரிச்சயப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வச்சிருந்தோம் நாங்க, அவர் ரைட்டர் ஆக்சுவலி. அவரு அவர் அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு சொன்னாரு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருக்கிட்டும் சகஜமா பழகக்கூடிய ஆள் இல்லைங்களா, அதனால வந்து என்ன பண்ணுவாருன்னா, மதுரைக்காரங்க நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் த்ரூ அவுட் தி ஃபிலிம் இருந்தாங்க. இவர் வந்து ஜென்ரலா அவங்களோட நல்லா பழகுவார், பேசுவார். அந்த கேரவனுக்கு எனக்கு தெரிஞ்ச 5 படத்துல, நான் பண்ண 4 படத்துல அவர் ஒரு நாள் கூட கேரவன்ல போய் உட்காந்த மாதிரி எனக்கு தெரியல. எப்பயாவது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போவார் கேரவனுக்குள்ள, அவ்வளவுதானே. வழியே அவர் போயிட்டு குருவை விட்டு தனியா போய் உட்காரதெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருப்பாரு, அங்கேயும் சில விஷயங்களை பிக்கப் பண்ணிப்பாரு. அங்கே வந்து இது சார், இது இவர் பேசுறாங்க சார், இது நல்லா இருக்குல்ல சார் அப்படிம்பாரு அவரு, சார் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பறானு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வட்டார மொழியை வந்து தன்னோட வசப்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு ஃபுல் படத்துல வந்து ஒரு இடத்துல கூட பிசகு இல்லாம பக்கா அந்த மதுரை தேனி அந்த பாஷை சூப்பராக பேசுறாரு.